இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை. அதாவது நீ பிறப்புல எப்படி வேணாலும் இருந்துக்க, நீ எந்த மொழி மொழிகளையும் எதுவுமே பிரச்சனை இல்லை. உங்கள யார் உயர்ந்தவர் என்று சொன்னால், யார் வந்து உள தூய்மையோடு நல்ல காரியத்தை சிறப்பான முறையில் இறையச்சத்தோடு நேர்மையான முறையில் அந்த மாதிரி உள தூய்மையோடு யார் நடக்கிறார்களோ, நல்லவர்களாக யார் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் உங்கள சிறந்தவரை தவிர, நீ இந்த குளத்துல பிறந்துட்டேன் இந்த குளத்துல பிறந்துட்டேன்னு வேற்றுமை பாராட்டாத என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பெரியார் பெரிய புரட்சி அப்படிலாம் சொன்னாங்க. அந்த பெரியாரும் ஆய்வு பண்ணிட்டு மனிதனுக்கு இன்னும் ஒரு மார்க்கம் வேண்டும், அது இஸ்லாமை தவிர வேறு இல்லை. யார் கொண்டு வந்தது? நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் கொண்டு வந்தது. ஜார்ஜ் பெர்னான்ஸா சொன்னாரு, இந்த நபிகள் நாயகம் இந்த காலத்தில் இருந்தால் உலக பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வை சொல்லி விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி ஒரு பெரிய புரட்சி எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் காலத்தில் இன்னைக்கு சொல்றீங்களே தலித் என்று தாழ்ந்தவர்கள் என்று, இதைவிட தாழ்ந்தவர்களாக இதைவிட கீழ்நிலையில் இருந்தவர்களாக இருந்தவர்கள் தான் அன்றைய நீக்ரோ இனத்தவர்கள். குறைஸ் இனம்ங்கிறது உயர்ந்த இனம் சொல்லிக்கிட்டு இருந்தான், நீக்ரோ இனம்ங்கிறது மிக மட்டமான இனம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த இனத்தை சார்ந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தான் நபிகள் நாயகத்தினுடைய உற்ற தோழராக ஆனார்கள். எவ்வளவு பெரிய அற்புதங்க! இன்னைக்கு உலகம் எல்லாம் பாங்கு சொல்லப்படுகிறது. இந்த பாங்கு சொல்வதற்கு முதல் அறிமுகப்படுத்தி வைத்தது இந்த பிலால் அவர்கள் தான். பிலால் ரலி இன்னைக்கு எவ்வளவு பெரிய மகத்துவமா சொல்றோம். அந்த பிலால் வந்து அடிமைப்பட்ட சமுதாயத்தில் இருந்தார்கள், கொண்டு வந்து நிப்பாட்டி நீனும் ஒரே ஜாதி தான், நீனும் ஒரே நிலை தான், நானும் ஒரே நிலை தான், பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வருதுங்க. அது மட்டும் இல்ல, சல்மான் பாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி, அவர்களும் இப்படிதான் ஒரு அடிமைப்பட்ட நிலையில் இருந்தவங்க. அவர்களை இஸ்லாம் வந்து கொண்டு வந்து எந்த அளவுக்கு மாறுச்சுன்னா, கவர்னராக நியமனம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் மாத்தி இருக்கிறது. இங்க இந்தியாவில் எப்படி தெரியுமில்ல, நம்ம நாட்டினுடைய முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்த அவரு போய் ஒரு சிலையை திறக்கிறாரு. ஜெகஜீவன் ராவ் வந்து போய் சிலையை திறக்கிறாரு, திறந்துட்டு வந்துட்டாரு. வந்த பிறகு அவனுடைய நிலை என்னன்னா, சிலைய கழுவி குளிப்பாட்டுறாங்க, சீட்டு பட்டுட்டு. அப்ப நீ உயர் நீதி பெரிய நீதிபதி ஆனாலும் சரி, நாட்டுடைய பிரதமர் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்துல போனாலும் சரி, தீர்வு சொல்லவே முடியாது. இஸ்லாம் தான் அழகான அற்புதமான தீர்வு. இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க சகோதரர்கள், தலித் சகோதரர்கள். எப்படி வாராம், நீ அங்க உரிமை கொடுக்கல, என்ன உரிமை கொடுத்து வச்ச? கோயிலுக்கு அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, எந்திக்க கூடாது, உட்கார கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னேன். இங்க வா, இங்க வந்தா என்ன நிலையை ஏற்படுத்துது? வா, அண்ணன் தம்பியா பழகலாம், தோல்ல தைய போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒன்று சாப்பிடலாம், ஒன்னா தண்ணி குடிக்கலாம், திருமண சொந்த பந்தங்கள் வைத்துக் கொள்ளலாம். நீனே நல்ல ஓத தெரிஞ்சா இமாமத்தா நின்று எங்களுக்கு தொழுவ வை, நாங்க ஓம் பின்னாடி நின்று தொழுவுறோம். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இன்னைக்கு பார்க்கலாம். ஹஜ் என்ற கடமைகள் எல்லாம் மிக உலகளாவிய அளவுல பிரம்மாண்டமாக இருக்கிறது. அங்க தலித்து எல்லாரும் எந்த சமுதாயத்தை வந்து நின்னாலும் சரி, யார் முன்னக்கட்டியா வெள்ள வெள்ள வெள்ளன்னு இருப்பான், கருப்பு கருப்புன்னு இருப்பான், பெரிய பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. எப்படி இது மார்க்கத்தை கொண்டு வந்துச்சு? இஸ்லாம் கொண்டு வந்துச்சு. இந்த இஸ்லாம் மார்க்கத்துல ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் இந்த இன அழிவை வேறும் வேறடும் மண்ணோடும் ஒழிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த நேரத்தில் இந்த காலத்திலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இஸ்லாம் தான் சிறந்த தீர்வு என்பதை கூறி